வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கண்டபசியின் வணக்கங்கள். நான் கேசி ஆனந்த் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ மெசேஜில் டிஆர்பி எக்ஸாம் வந்து எப்பொழுது வரப்போகுது, எவ்வளோ வந்து காலியிடும், எப்போ வந்து எக்ஸாம், ஸோ எவ்வளோ சம்பளம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஸோ எப்போ வரும் இந்த மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ அதான் வந்து ஸோ ஒரு அப்டேட் தான், இது வந்து தின இந்துல வந்தது சரிங்களா. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்க அனைவருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ஸோ அனைவருமே வந்து வெற்றி பெற சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம். அரசு மேல்நிலை பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி பிஜிடிஆர்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, பதவியில் வரும் கல்வியாண்டில் இந்த வருஷம் 2021 மற்றும் 22 ஏற்படும் காலியிடங்களையும் ஏன் வந்து இப்போ இந்த நியூஸ் சொல்லலாம், நாளைக்கு வந்து பள்ளிகள் திறக்க போகிறாங்க சரிங்களா, அதுக்கானது அதனால் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். ஏற்படும் காலி இடங்களையும் நிரப்ப பள்ளிக்கல்வித்துறை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டிசைட் பண்ணியிருக்காங்க. உத்தேச காலி பணியிடங்களை பள்ளிக்கல்வி இணை இயக்குநரிடம் நேரில் சமர்ப்பிக்குமாறு முதன்மை கல்வி அதிகாரிகள் சரிங்களா அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அரசு மேல்நிலை பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவிகளில் ஏற்படும் காலியிடங்கள் 50%, அதாவது வந்து எப்பவுமே வந்து 50% வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் மூலமாகவும் 50% போட்டித் தேர்வு எக்ஸாம்ஸ் வச்சும் நிரப்புகிறாங்க. அந்த வகையில் கடந்த 2018-19 கல்வியாண்டுக்கான நேரடி பணி காலி இடங்களுக்கான முதுகலை ஆசிரியர்கள் ஆசிரியர் தேர்வாரையும் அதாவது வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் டிஆர்பி மூலமாக வந்து தேர்வு செஞ்சாங்க. அடுத்த கட்டமாக 2019-20, 20-21 இந்த வருஷத்துக்கான காலியிடங்களை நிரப்ப வேண்டும். நடப்பு கல்வியாண்டில் 2020-21 அரசு பள்ளிகளில் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா 518,000 பேர் வந்து சேர்ந்திருக்காங்க. எவ்வளோங்க அரசு பள்ளியில் 518,000 பேர் சேர்ந்திருக்காங்க. அது எண்ணிக்கைக்கு ஏற்ப புதுசாக வந்து நியமனம் பணி நியமனம் ஒரு வேகன்சியை உருவாக்க போகிறாங்க சரிங்களா. இந்த வருஷம் 2021-22 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் மற்றும் உடற்கல்வி இயக்குனர் கிரேட் 1 பதவிகளில் ஏற்படும் காலியிடங்களை நிரப்புவதற்கான ஆயத்த பணிகளில் பள்ளிக்கல்வித்துறை ஈடுபட்டு வருகிறது. இத்தொடர்பாக பள்ளிக்கல்வி இயக்குனர் எஸ் கண்ணப்பன் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் இந்த வருஷத்துக்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியர் அப்புறம் வந்து பிடி ஸ்டாஃப் உத்தேச மதிப்பீடு வந்து இமெயிலில் அனுப்பிவிட்டு அதன் பிரதிநிதியை நேரடியாக சொல்ல சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, முக்கியமான விஷயம் தான். ஏற்கனவே ஏறத்தாழ 3500 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பயணங்களை நேரடி தேர்வு மூலம் நிரப்புவதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட இதுக்கு தான் வந்து இது 3500 பேர், அப்போனா 3 மடங்கு வர வாய்ப்புகள். அப்போ எவ்வளோ வருங்க, கிட்டத்தட்ட 10,000 வரும்னு நான் சும்மா கணிக்கிறேன். பட் எவ்வளோ வரும்னு தெரியாது சார், நீங்கள் தான் சொன்னீங்கன்னு சொல்லிடாதீங்க, ஒரு கணிப்பு தான் சரிங்களா. வரும் கல்வியாண்டுக்கான காலிடங்கள் விவரம் கேட்டுப்பதால் ஸோ விரைவில் வந்து வேகன்சி, ஸோ எக்ஸாம்ஸ் வரப்போது படிங்க, அதான் நம்ம சொல்லலாம் சரிங்களா. நாம் வந்து இந்தியாவுடைய நம்பர் 1 அகாடமி Top 50 எடுக்கேட்டர்ஸால் வந்து அன் அகாடமியில் கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. இது ஃப்ரீன்றதால ப்ளே ஸ்டோர் போகிறீங்க, அன் அகாடமி ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுங்க. எனி ரெஃபரல் கோடு கேட்டாங்கன்னா காமராஜர் இதை யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரீன்றதால் யூஸ் பண்ணி பாருங்கள், பிடிச்சதுன்னா அதுக்கப்புறம் வந்து பைசா கட்டி படிக்கிறத பற்றி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட் சீரியஸ், மார்க் டெஸ்ட்டு, லைவ் குவிஸஸ், அன்லிமிட்டட் ரெக்கார்டட் செஷன் சரிங்களா. டெய்லி வந்து T20 ஃப்ரீ டெஸ்ட்டு, 150 டே ஸ்டடி பிளானு, எவ்ரிடே 20 கொஸ்டின் 20 மினிட்ஸ் சாயந்தரம் 8 மணிக்கு. ஸோ பக்காவாக கொடுப்பாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீன்றதால யூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் பைசா பட்டி படிக்கிறத பற்றி யோசிங்க சரிங்களா. மண்டே ஹிஸ்ட்ரி, டியூஸ்டே ஜியாகிரஃபி, வெனஸ்டே பாலிட்டி, தர்ஸ்டே எக்கனாமிக்ஸ், ஃப்ரைடே ஜென்ரல் சயின்ஸ், சாட்டர்டே யூனிட் 18, சண்டே ஆப்டிடியூட். கரண்ட் அஃபேர்ஸ் கூட ஃப்ரீயாக பண்ணுறாங்க, 25 கொஸ்டின்ஸ் ஃப்ரீ தான், என்ரோல் பண்ணிக்கோங்க சரிங்களா. இலவச வாராந்த நடப்பு நிகழ்வுகள் டெஸ்ட் வைக்கிறாங்க. அன் அகாடமி லேர்னிங் ஆப் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்க. எனி ரெஃபரன்ஸ் கோட் கேட்டாங்கன்னா நம்ம காமராஜர் ஆப்பை இந்த கோடை யூஸ் பண்ணுங்கள், ஃப்ரீ லைவ் கிளாஸஸ். அப்புறம் அதேமாதிரி வந்து குரூப் 1 மெயின்ஸ் கூட பண்ணித்தராங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. குரூப் 2 ப்ரிமினரி இலக்குன்னு சொல்லிட்டு 15 ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதுவுமே யூஸ் பண்ணிக்கோங்க. குரூப் 1 மெயின்ஸ் அதுவுமே அவைலபிள் ஒன்லி ஆன் அன் அகாடமி ப்ளஸ். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வெற்றி குரூப் 1 மெயின்ஸ் கிராஷ் கோர்ஸ் சரிங்களா, யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரீ எந்த அளவுக்கு யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணுங்கள். இது எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப பிடிச்சது எனக்கு. சமச்சீர் புக்கில் டெஸ்ட் சீரீஸ் 6-10 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வைஸ் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குது, எனக்கு இதை யூஸ் பண்ணலாம். 19th ஸ்டார்ட் பண்ணுறாங்க, என்ரோல் பண்ணிக்கோங்க சரிங்களா. வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
அதேமாரி வந்து நீங்கள் டியூஷன் படிக்கிற ஸ்கூல் பசங்க பார்த்தீங்கன்னா 500 கட்டி படிப்பாங்க, நம்ம 300 கட்டி படிக்க போகிறோம் 2 வருஷத்துக்கு. இதை யூஸ் பண்ணுங்கள் என்ன கேட்டால், ரெஃபல் கோடு காமராஜர் யூஸ் பண்ணால் 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. அப்போ தான் இந்த ஃபீஸ் இல்லாமல் இந்த ஃபீஸ் இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.